ஹை ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்னுடைய கொஸ்டின் 50 கொஸ்டின்ஸ் இருக்குது, அதில் 25 இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணாத உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும். ஆன்லைன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 30 seconds பர் கொஸ்டின். ஸோ அந்த 30 questions 30 seconds கரெக்டாக நீங்கள் கொஸ்டின் சேஞ்ச் பண்ணாமல் நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் வந்து 4 questions இருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினும் 30 seconds ஓகேங்களா, அதாவது 120 seconds வந்து இது போகாது. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் எழுதும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் ஸ்கிப் பண்ணி நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் அப்போ உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஆல் தி பெஸ்ட், ஆன்சரை வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிடுங்க. தேங்க்யூ.
ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த 50 க்வெஸ்சன் முடிச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆன்சர் ஷேர் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறவங்களுக்கு ப்ரைஸ் அமௌண்ட் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? லாஸ்ட் டைம் வந்து யாருமே ஷேர் பண்ணல மீன்ஸ் அந்த டைமிங்குள்ளே ஷேர் பண்ணல. ஓகேங்களா? டைமிங் முடிஞ்ச அப்புறமா 2:00 காலையில் ஷேர் பண்ணிங்க. ஸோ அதுமாரி இருக்கும்போது நீங்கள் ஆன்சர் கீ பார்த்து கூட ஆன்சர் ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் முடிஞ்ச உடனே வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அதாவது உங்களுடைய ஃபோட்டோவை சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.